அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள மாகாண சபையையும் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையையும் ரத்து செய்ய வேண்டும் அரசாங்கத்திடம் கோரிக்கை. இலங்கையில் சில பொருட்களுக்கு தடை விதிக்க தயாராகும் அரசாங்கம். மீண்டும் செயற்பட ஆரம்பித்துள்ள சந்திரிகா. வரவுள்ள அரசியல் நிகழ்வுகள் முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு அதிர்வை தரும். மீண்டும் தலை தூக்கும் பால்வெட்டு கலாச்சாரமா? மாணவன் வெட்டி படுகொலை. மாகாண சபை முறையையும் தற்போதுள்ள விகிதாசார பிரதிநிதித்துவ முறையையும் நீக்குமாறு தேசிய கூட்டு அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பல திருத்தங்கள் மூலம் அரசியலமைப்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏராளமான ஏற்பாடுகளை நீக்குவதற்கான உறுதிமொழியை அரசாங்கம் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்திய குறித்த அமைப்பு மாகாண சபைகள் ஒழிக்கப்படாது என்று நீதி அமைச்சர் அலிசப்ரி வெளியிட்ட கருத்து குறித்து கவலை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அந்த அமைப்பின் இணைத் தலைவர்களான ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் அனில் அமரசேகர மற்றும் முன்னாள் போலீஸ் அதிகாரி கே எம் பி கொட்டாதனிய, 3 ஆண்டுகளாக இந்த மாகாண சபைகள் இல்லாமல் இருக்கிறோம். மாகாண சபைகள் இந்த நாட்டால் வாங்க முடியாத வெள்ளை யானைகள் போன்ற ஒன்றாகும். 13வது திருத்தம் மாகாணங்களை ஒன்றிணைப்பதன் மூலம் இனக்குழுக்களை உருவாக்குவதற்கு வழங்குகிறது என தெரிவித்துள்ளனர். தற்போதைய நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை உள்ளமையினால் மாகாண சபை முறையை ரத்து செய்ய முடியும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதோடு தற்போதுள்ள விகிதாசார பிரதிநிதித்துவ முறையை நீக்கிவிட்டு 1978க்கு முன்னர் இருந்ததை போன்ற தேர்தல் முறைக்கு திரும்ப வேண்டும் என்றும் அரசாங்கத்திடம் கோரியுள்ளனர். ஒரு புதிய அரசியலமைப்பு ஏற்பாடாக நாட்டின் அரசியலமைப்பு கட்டமைப்பை உடனடியாக மறுசீரமைக்க இந்த அரசாங்கத்தின் அனைத்து வளங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்றும், இதுவே இந்த அரசாங்கத்தை பதவிக்கு அமர்த்த வாக்களித்த அனைத்து மக்களின் விருப்பம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேற்கூறிய திருத்தங்களால் ஏற்பட்ட வரலாற்று அநீதிகள் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ளதாகவும், எனவே ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டால் புதிய அரசியலமைப்பு ஏற்பாட்டை தயாரிப்பதில் அரசாங்கத்திற்கு உதவக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் தேசிய கூட்டு அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் சில பொருட்களுக்கு தடை விதிக்க தயாராகும் அரசாங்கம். இலங்கையில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் உட்காத பொருட்களுக்கு தடை விதிக்க மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை அவதானம் செலுத்தியுள்ளது. ஒரு முறை பயன்படுத்திவிட்டு வீசப்படும் உட்காத பொருட்கள் மற்றும் தயாரிப்பு பேக்கெட்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட உள்ளது. அதற்கமே பல்வேறு தயாரிப்புகள் உள்ளடக்கப்பட்ட சசை பேக்கெட்கள் மற்றும் குடிவான கொள்கலன்கள் போன்று இலங்கை சந்தைகளில் விற்பனையாகும் பொருட்களில் பட்டியல் தயாரித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் திடக்கழிவு நிர்வாக இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான யோசனையொன்று எதிர்வரும் அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பல வருடங்களாக நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய சுற்றுச்சூழல் பாதிப்பதே இதன் நோக்கம் என அவர் கூறியுள்ளார். ஒரு முறை பயன்படுத்திவிட்டு வீசப்படும் உட்காத பொருட்களால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பு தொடர்பில் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை அதிகாரி தெளிவுபடுத்தியுள்ளார். மீண்டும் செயற்பட ஆரம்பித்துள்ள சந்திரிகா. சிறிலங்கா சுதந்திர கட்சியின் அணியொன்றை தனியாக ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தற்போதைய செயற்பாடுகள் தொடர்பாக அதிருப்தியில் இருக்கும் கட்சியினரை அவர் இவ்வாறு ஒருங்கிணைத்து வருகின்றார். இவ்வாறு ஒருங்கிணைக்கப்படும் சிறிலங்கா சுதந்திர கட்சியின் பின்வரிசை அரசியல்வாதிகளை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட மாட்டாது என்பதுடன், எதிர்காலத்தில் தெரிவாகும் புதிய தலைவரின் கீழ் இவர்களை இணைக்க சந்திரிகா திட்டமிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க இந்த விடயம் தொடர்பாக சிறிலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளர்களுடன் கலந்துரையாடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகவே முன்னாள் ஜனாதிபதி அண்மையில் இணையதளத்தில் ஒரு காணொலியை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வரவுள்ள அரசியல் நிகழ்வுகள் முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு அதிர்வை தரும். எதிர்காலத்தில் நாங்கள் பௌத்த வாக்குகளை பெற வேண்டுமாக இருந்தால் முஸ்லிம்களாகிய நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுப்பு செய்து தர வேண்டும் என்று சஜித் அணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியதாக முன்னாள் இராஜாங்க அமைச்சரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தவிசாளருமாகிய MSS அமீர் அலி தெரிவித்துள்ளார். ஓட்டமாவடி பிரதேச சபை பின் வளாகத்தில் அமீர் அலி பேசுகிறார் என்ற துணிப்பொருளில் இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அமீர் அலி மேலும் கூறுகையில், கல்குடா பிரதேச மக்களே, நாங்கள் தேர்தல் காலங்களில் கூறினோம், ராஜபக்ச அணியினர் 151 ஆசனங்களை எடுத்தால் என்ன நடக்கும் என்று கூறினோம். இது ஒரு சுகமான நாடாளுமன்றம் இல்லை, இது ஒரு சுமையான நாடாளுமன்றம் என்பதை நாம் எடுத்துச் சொன்னோம். இப்போது அது சுகமா சுமையா என்று அங்கு போயுள்ளவர்களுக்கு தெரியும்.
அனுப்பியவர்களுக்கும் தெரியும் என்று துல்லியமாக சொல்ல முடியும். எனவே வரவுள்ள அரசியல் நிகழ்வுகள் முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு அதிர்வு தரப்போகுண்ட அரசியலாக இருக்கும் என்பதை என்னால் சொல்ல முடியும். 151 தாண்டியது என்பது சிறுபான்மை சமூகத்தினுடைய கலத்துகளுக்கு நீட்டப்பட்டுள்ள அறிவால் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. மத ரீதியான சிந்தனைகளை மேலோக்கி உலக அரசியலில் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கும் விடயம், முஸ்லிம்களை மையப்பொருளாக்கி முஸ்லிம்களை ஒரு கேவலம் கெட்ட சமூகமாக்கி அவர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லித்தான் முழு உலகத்திலும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளார்கள். அதே மாற்றம் தான் இலங்கையிலும் நடந்தேறியது. அதன் மூலம் கிடைத்த பிரதிபலன் தான் 151 ஆசனங்களை பெற்றுள்ளனர். எனவே இந்த நிகழ்ச்சி நிரல் கோட்டாபய ராஜபக்ச மாத்திரமென்றும் அவருடைய அரசாங்கம் மாத்திரமென்றும் நீங்கள் நினைத்து விடாதீர்கள். சஜித் பிரேமதாசவுடைய காலத்திலும் இதை பேச வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமை சஜித் அணிக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இவ்விடத்தில் நான் சொல்ல வேண்டும். அவர்களும் இனவாதத்தை பேசினால்தான் வரவுள்ள காலங்களில் எதையாவது சாதிக்க முடியும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதே அடிப்படையில் தான் சஜித் அணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர், முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டம் ஒன்றில் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பேசினார். எதிர்காலத்தில் நாங்கள் பௌத்த வாக்குகளை பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுப்பு செய்து தர வேண்டும் என்கின்ற அமைப்பிலேயே அவர் பேசியது எங்களது உள்ளத்தை நெகிழ்ந்தது. அந்த கூட்டத்தில் தொடர்ந்து தேர்ச்சியாக இருப்பதாக இல்லையா என்ற தீர்மானத்திற்கு அப்பால் இக்காலகட்டத்தில் அதனோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கூட்டம் முடிந்ததும் அவரிடம் ஏன் இவ்வாறு கூறினீர்கள் என்று கேட்டபோது அதனை சொல்லித்தான் ஆக வேண்டும். இதனை ஒழித்து பேச வேண்டியுள்ளது கிடையாது. இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலேயே நடந்து கொண்டிருக்கின்ற செயல் முஸ்லிம்களை வைத்து அரசியல் செய்கின்றார்கள். முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் என்று முத்திரை பதித்து விட்டார்கள். முழு உலகமும் இந்த அரசியல் மாற்றத்தினை விரும்புகின்றது. இதனை நான் சொன்னது பிள்ளையா என்று கேட்டார். உலக அரசியலில் நடக்கும் நடப்பை பேசினேனே ஒழிய இலங்கையில் அவ்வாறு பேசப்படுகின்றது என்று சொல்லவில்லை என தெரிவித்துள்ளார். மீண்டும் தலை தூக்கும் பால்வெட்டு கலாச்சாரமா? மாணவன் வெட்டி படுகொலை. பால்வெட்டு குழுக்களை இல்லாமல் செய்து பொதுமக்கள் அச்சமின்றி பாதுகாப்பாக வாழும் சூழலை உருவாக்குவேன் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் செங்கலடி பிரதேசத்தில் 15 மாணவன் ஒருவன் பால்வெட்டிற்கு இலக்காகி மரணமடைந்துள்ளான். ஏறாவூர் போலீஸ் பிரிவு கொம்மாந்துறையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாடசாலையில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட சண்டை கொலையில் முடிந்திருக்கிறது. செங்கலடி பாடசாலையொன்றில் 10 கல்வி கேட்கும் செங்கலடியைச் சேர்ந்த மாணவனுக்கு அதே பாடசாலையில் கேட்கும் கொம்மாதுரையைச் சேர்ந்த மாணவன் தாக்கியதால் காயமடைந்த நிலையில் செங்கலடியைச் சேர்ந்த மாணவன் வீடு சென்று நடந்த விடயத்தை கூறியதும் காயமடைந்த மாணவனின் உறவினர்கள் இருவர் மாணவனை அழைத்துக் கொண்டு 8:30 கொம்மாதுரைக்கு சென்று ஏன் இவனை தாக்கினீர்கள் என விடயத்தை கேட்டுக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டினால் கொம்மாதுரையைச் சேர்ந்த சம்பந்தப்பட்டவர்களினால் இவர்கள் தாக்கப்பட்டு வாழ்வெட்டுக்குள்ளாகியுள்ளனர். பாரிய வாழ்வெட்டுக்குள்ளான செங்கலடியைச் சேர்ந்த மாணவன் ரமணன் திவ்யநாதன் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்துள்ளார். இம்மாணவர்களின் உறவினர்களான சசிகுமார் மற்றும் பிரேமநாதன் ஆகிய இருவரும் பாரிய வெட்டு காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். சம்பவத்தை அறிந்த ஏறாவூர் குற்றத்தடுப்பு போலீசார் சம்பவ இடத்துக்கு நேரடியாக சென்று விசாரணைகளை மேற்கொண்டு மாணவனின் சடலத்தை ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையிலும் காயங்களுக்குள்ளானவர்களை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலும் அனுமதித்துள்ளனர். கொலைக்கு காரணமானவர்கள் தப்பிச் சென்றுள்ள போதும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட நவீன ரக வாள் ஏறாவூர் போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் குற்றத்தடுப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மண்டகலப்பு ஏறாவூர் செங்கலடி ஐயங்கேணி கொம்மாதுரை பகுதிகளில் பால்வெட்டு கலாச்சாரம் மிக மோசமாக தலை தூக்க ஆரம்பித்துள்ளது. இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் சில தமிழ் ரவுடிகளினால் மிகவும் திட்டமிட்டு உருவாக்கப்படும் இந்த பால்வெட்டு குழுக்களுக்கு போலீசார் மறைமுக ஆதரவை வழங்கி வருகின்றனர். கடந்த காலங்களில் பால்வெட்டு குழுக்களால் பல கடத்தல், கொள்ளை, கொலை, சமூக சீரழிவுகள் பல நடைபெற்றும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யாது போலீசார் அவர்களுடன் மறைமுக ஆதரவை வைத்து வாழ்வெட்டு குழுக்களை ஊக்குவித்தே வந்தனர். மண்டகலப்பு ஏறாவூர் செங்கலடி கணபதி பிள்ளை கிராமம் ஐயங்கனி கொம்மாதுரை போன்ற பகுதிகளில் குறித்த வாழ்வெட்டு குழுக்களின் தலைவர்கள் மறைமுகமாக இருந்து இளைஞர்களை ஒருங்கிணைத்து கடத்தல், கொள்ளை, கொலை, கப்பம் வரும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். இந்த குழுக்களிடம் சட்டவிரோத ஆயுதங்கள், கையெறி குண்டுகள், வாள்கள் என்பன உண்டு. ஆனால் இவர்களை கைது செய்ய போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் தற்போது இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் பாடசாலை மாணவர்கள் வரை சென்றுவிட்டது. பாடசாலையில் மாணவர்கள் மத்தியில் நடக்கும் மிக சாதாரண வாய்த்தர்க்கம் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரத்தால் ஒரு மாணவனை கொலை செய்யும் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. கெரோயின் போதைப்பொருளுடன் 6 இளைஞர்கள் ஜாலில் கைது. கெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 6 இளைஞர்கள் ஜாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் பொம்மைவெளி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களே இன்றைய தினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 60 கெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் விசாரணை முன்னெடுத்து வருவதுடன் குறித்த 6 பேரையும் ஜாழ்ப்பாணம் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
அனைத்து இனங்கள் மற்றும் மதங்களை சமமாக கருதுகிறோம். பிரதமர் மகிந்த அனைத்து இனங்கள் மற்றும் மதங்களை சமமாக கருதுவதுடன் பௌத்த மதத்திற்கு அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள இடத்தை பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வடமேல் மாகாண மகாசங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பிரதமர் மகாசங்கத்தின் ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளுக்கு மத்தியிலேயே அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது எனவும் குறிப்பிட்டார். மேலும் குருநாகல் மாவட்ட வேட்பாளராக களமிறங்கிய தனக்கு கடந்த பொது தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு குருநாகல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் உள்ள மத குருமார்கள் மற்றும் பொதுமக்கள் செய்த அர்ப்பணிப்பிற்கு இதன்போது பிரதமர் நன்றி தெரிவித்தார். அதேபோன்று நாட்டின் எதிர்கால திட்டங்கள் மகாசங்கத்தின் ஆலோசனை மற்றும் அறிவுரையின் பேரில் செயற்படுவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெளிவாக கூறியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். அனைத்து இனங்களையும் மதங்களையும் சமமாக நடத்துவதிலும் அரசியலமைப்பில் பௌத்த மதத்திற்கு வழங்கப்பட்டுள்ள இடத்தை பாதுகாப்பதிலும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் பிரதமர் மஹிந்த குறிப்பிட்டார். புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சராகவும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் என்ற ரீதியிலும் வடமேல் மாகாணத்தின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உள்ளூர் அரசாங்க பிரதிநிதிகளை தொடர்பு கொண்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மாகாணங்களை அபிவிருத்தி செய்வதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். ட்ரோன் கேமராவை இயக்கிய சீன பிரஜை கைது. கொழும்பின் உயர் பாதுகாப்பு வலய பகுதியொன்றில் ட்ரோன் கேமரா இயக்க செயற்பாட்டினை மேற்கொண்டமைக்காக சீன பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சீன பிரஜை கொள்ளுப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயர் பாதுகாப்பு வலயங்களில் ட்ரோன்களை இயக்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தொடர்ந்து நாட்டில் ட்ரோன்கள் இயக்கம் குறித்து கடுமையான வழிகாட்டுதல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அனைத்து ட்ரோன்களையும் இலங்கையில் பயன்படுத்துவதற்கு முன்பு பாதுகாப்பு அமைச்சில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மேலும் தொற்றாளர்கள் அதிகரிப்பு. நாட்டில் தொற்று உறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 2951 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் இது வெளியான காலப்பகுதியில் மேலும் 4 பேர் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 7 பேர் குணமடைந்துள்ள நிலையில் தொற்றிலிருந்தும் பூர்ண குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2805 அதிகரித்துள்ளது. இலங்கையில் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள மொத்த நோயாளிகளில் தற்போது 134 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எஸ்பி பாலசுப்பிரமணியத்தின் உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம். மருத்துவமனை. பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியத்தின் உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதாவது கடந்த சில நாட்களை காட்டிலும் தற்போது சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக எம்ஜிஎம் மருத்துவமனை நிர்வாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவர் குழுவினர் அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து தீவிர சிகிச்சை அளித்து வருவதாகவும் அமெரிக்கா இங்கிலாந்து நாடுகளின் மருத்துவ குழுவினரின் ஆலோசனையில் எஸ் பி பாலசுப்பிரமணியத்திற்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. தொற்றால் பாதிக்கப்பட்டு அமைந்த கரை எம்ஜிஎம் மருத்துவமனையில் எஸ் பி பாலசுப்பிரமணியம் கடந்த 5 தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதேவேளை எஸ் பி பாலசுப்பிரமணியம் பூர்ண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என அவர்களது ரசிகர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com